அன்னைக்கு நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். அந்த டவுசர் பொம்பளையோட சண்டை விட்டு கத்துன கத்துல வயிறெல்லாம் கபகபக போப்பன் பசிக்குது. எடுத்து வைக்க ஆளுக்கு ரெண்டு வாய் சாப்பிடுவோம். அந்த சீட்ல மாடனத்தை மட்டும் தானே உட்காந்துருக்கா, அவளோட யாராவது ஒருத்தி போய் உட்காருங்கட்டி, அப்புறம் சீட்டு சும்மா பிரியாத்தானே கிடக்குன்னு வேற ஆளுக்கு யாராவது வந்து உட்காந்துருவாத. உட்காந்தா உட்காரட்டும், இப்ப என்னம்மா எட்டி நம்ம சாப்பிடுவோம் கொள்ளுவோம், செத்த அம்மாக்கு காலு வலிச்சா நீட்டி உட்காருவேன் கொள்ளுவேன், வேற ஆளுக்கு யார் வந்து உட்காந்துட்டா இப்படி எல்லாம் பிரியா இருக்க முடியுமாட்டி, அதனால தான் சொல்றேன் கொஞ்சம் கலக்கம் கலக்கமா உட்காருங்கன்னு. நெருக்க நெருக்க உட்காந்தோம்னா இடம் பிரியா கிடக்கேன்னு வேற யாராவது வந்து உட்காந்துருவா இல்லட்டி சொன்னா அந்த குட்டிக்காரங்க புரிஞ்சுக்கிறாரு. கிளி அத்தே பசிக்குதுதே. என்ன நெடுவழி மைனே, என்னடா அத்தைக்கு புது பேர் வச்சிருக்க கிளினே? அத்தே உங்க பேரு அன்னை கிளி தானே, அதே நான் ஷார்ட்டா கிளின்னு கூப்பிடுறேன். அது சரி அது சரி, கூப்பிடுறா கூப்பிடுறா மருமையனே, நீ கூப்பிட்டுட்டு தானே மிச்சம். எக்கா அன்னைக்கிளிக்கா, எக்கா பெத்தியா என் மைனா, எப்படி உனக்கு செல்லமா பேர் வச்சிருக்கேன்னு மாமாவோட உன்னைய இந்த மாதிரி கிளி கிளின்னு கூப்பிட்டு மாட்டாருக்கா? என் மையன் உனக்கு எவ்வளவு அழகா கிளின்னு பேர் வச்சிருக்கான் பத்தியா? இன்று முதல் அன்னைக்கிளி அக்காவுக்கு கிளி என்று பெயர் சூட்டப்படுகிறது. சரி சரி வாங்கிட்டு வாங்கிட்டு, நெடுவாளி மையன் பேர் வச்சது மாதிரி ஆகட்டேன். ஆமா நல்லா அவளை கிளின்னு கூப்பிடுறேன். அடி நெடுவாளி, அந்த மேல இருக்கிற தூக்குவாளியை எடுத்து ஆளுக்கு ரெண்டு வாய் சாப்பிடுவான். அட கடவுள் எனக்கு வளர்த்திய கொடுத்தாலும் கொடுத்தாரு, எல்லாரும் என்னைய ஏணி மரமாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. எட்டி நெடுவழி அதெல்லாம் செய்யிட்டி, அதெல்லாம் சலிக்காம செய்ய, அப்பதான் உனக்கு புண்ணியம். எட்டி மாடனே, நீ தரைக்குள்ளேயே குள்ள கத்திரிக்காய் மாதிரி கிடைக்கல, அதனால சொல்லத்தான் செய்வ. சொல்லு சொல்லு என்ன, உங்களுக்கு சோத்து சட்டி எடுத்து கொடுக்கறதுக்கெல்லாம் நான் ஏணி மரம் ஏற வேண்டியது இருக்கு. டேங்கப்பா எவ்வளவு பெரிய காலு, சை இது காலா இல்ல வாளானே தெரியல. எட்டி எவ்வளவு ஏறத்த மாட்டியே, இந்த பையவாது வாங்கங்கட்டி, சும்மா எனக்கு என்னன்னு சிலையாட்டமா உட்காந்துருப்பாளுக, ஆனா திங்கிறதுக்கு மட்டும் முதலாளா வருவாளுக. ஏ வனசக்கா அந்த பைய புடி, எவ்வளவு நேரமா கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆத்தா இந்த ஆத்தா எத்தனை உடைய அரிசி போட்டு ஆக்குச்சுன்னு தெரியல, இம்புட்டு கனமா இருக்கு. எட்டி நெடுவாளி, உன் குரங்கு சட்டையெல்லாம் காட்டாம பார்த்து மெதுவா இறங்கிட்டி காலையையும் முறிச்சுக்கிற போற. எக்கா இப்படி இந்த கம்பியில உட்கார்றத கூட நல்லா தக்கா இருக்கு. போலாம் ரைட் ரைட். அம்மா நானு அந்த கம்பியில வந்து உட்கார வரவம்மா. நீ வரவே நான்டா மைனே, அங்கேயே உட்காரு, அம்மா வெக்கில இறங்கிடுவேன். எடி எருமை இறங்கிட்டி அப்புறம் புள்ளையும் மேல வரேன்னு சொல்லுவாம்ல, சும்மா புள்ளைய போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு. அம்மாடி ஏறுறதுனா ஏறிட்டு இறங்குறதுக்கு எவ்வளவு பயமா இருக்கு. எக்கா என்னக்கா பாத்துக்கிட்டே இருக்கிறவ, எடுத்து வை பசிக்குதுன்னு சொல்றோம்ல. வந்தேன் ஹோட்டல்லையும் மூணு வேலையும் திண்டுக்கிட்டு தெரிஞ்சோம்னா சுத்தி பாக்குறது காசுக்கெல்லாம் என்னடி செய்யறது? கொண்டு போற காசு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு ஹோட்டல்ல திண்டுட்டு வரணேனே. வெளியில கூட்டிட்டு வந்துட்டோம்னாலே ஹோட்டலு ஹோட்டலு ஹோட்டல் தான் இவ்வளவு தெரியும். அம்மா அதுக்கு கொஞ்சமாவது கொண்டுட்டு வந்திருக்கலாம்லம்மா, எதுக்குமா ரெண்டு சட்டி கொண்டுட்டு வந்தேன், போகும்போது ஒரு சட்டி வரும்போது ஒரு சட்டி காலி பண்ணணும்னு நினைச்சிட்டேன். எனக்கு ஹோட்டல்ல தான் வேணும், நான் இந்த சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேணாம். வேணாட்டா பட்னியா வாங்கிட்டு இங்க யாருக்கு ஒண்ணு அடிச்சுக்கலாமா, வெளியில வந்துட்டா போதும் ஹோட்டலு ஹோட்டலு ஹோட்டல்னு. அதிசயமா ஹோட்டல கண்டவளுங்க, ஹோட்டல்ல என்ன சும்மா வட்டி கொடுக்குறேன், அங்கேயும் காசு கொடுத்தாதான் கொடுப்பேன், அங்கேயும் ரேச அரிசியை போட்டு ஆட்டி வச்சு இட்லியும் தோசையும் ஊத்தி கொடுக்குறேன் புளிச்சமாவில, அதை வாங்கி நக்கிட்டு வரணும் இவளுங்க. வீட்டுல நம்ம சமைச்சு கொண்டுட்டு வந்த சாப்பாடை திங்கிறதுக்கு வலிச்சு போய் கிடக்காளுங்க. எனக்கு ஒண்ணு வேணாம், வேணாட்டா பட்னியா கடன்னு சொல்றேன், இப்ப ஒண்ணு சாப்பிடணும்னு யாரும் தாங்கல. அம்மா போகும்போதாவது நீ வச்ச புளி உதறியை திண்டுக்கிறேம்மா, வரும்போதாவது எனக்காக ஹோட்டலில் வாங்கி கொடுமா ப்ளீஸ்மா, ரெண்டு நாளாக புளி உதறியே சாப்பிட்டா அந்த வயிறு என்னத்துக்குமா ஆகும். இப்போதைக்கு இதை சாப்பிடுங்கட்டி, வரும்போது மற்றதை பார்த்துக்குருவோம். அம்மா அவளுக்கு மட்டும் வரும்போது பார்த்துக்குருவோன்னு சொல்கிறேன், அப்போ நான் கேட்டால் மட்டும் திட்டுறேன். ஏக்கா அன்னைக்கிலிக்கா பொழுதோட இந்த பிள்ளைகளோட கத்துறேன் பிள்ளைகளோட கத்துறேன்னு சொல்லுவில, அப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட புரியலக்கா, இப்போ தக்கா உன் மகளைகளை பற்றி புரியுது. இதுக்கு தமிட்டி வெளியில எங்கேயுமே கூட்டிட்டு போறது கிடையாது, வெளியில கூட்டிட்டு போனோம்னா எதுல பத்து காசை மிச்சம் பண்ண முடியும்னு பொம்பளை பிள்ளைய பாக்கணும், இப்படி எதுலடா செலவை இழுத்து விடலான்னு தெரியுது.
ஏக்கா வீடுக்கா சின்ன பிள்ளை தானே, நம்மளே பொழுதோட அந்த அடுப்படிக்குள்ளேயே கடந்து சாவுறோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு அடுப்பில் லீவ் விட்டுவிட்டு ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தால் தேவையில்லைன்னு யோசிக்கிறோம்ல, அப்புறம் சின்ன பிள்ளைய பொழுதோட நம்ம சாப்பாடையே சாப்பிடுதுக. என்னைக்காவது வெளியில் வர்ற அன்னைக்காவது ஹோட்டலில் சாப்பிடணும்னு நினைக்காதுகளா அண்ணன்? இது ஒரு பெரிய விஷயம்னு நாலு பேர் இருக்கிற இடத்துல பொம்பளை பிள்ளையில திட்டாதக்கா. சொல்லுங்க அத்தை, நல்லா சொல்லுங்க. நான் ட்ரெயின் ஏறும்போதே சொன்னேன், வண்டியில் உட்காந்து எங்களை எதுவும் திட்டக்கூடாது பேசக்கூடாதுன்னு. ஆனாலும் அம்மா சும்மா சும்மா எங்களை திட்டிக்கிட்டே இருக்கு. சரி விடுமக்கா, அம்மா நீயே திட்டலை சரியா? இந்த சாப்பாடு எடுத்துறேன் சாப்பிடுங்க, வரும்போது வேணும்னா ஹோட்டலில் பார்த்துக்குருவோம். ஆ சரிம்மா. அத்தாடி என் பிள்ளையே சிரிச்சாத்தனா அழகா இருக்கு, இதை விட்டுவிட்டு முஞ்சியை தூக்கி உருன்னு வச்சுக்கிட்டு இருந்தா நல்லா வட்டி இருக்கு. எக்கா வனசாக்கா, சாப்பிட்ற நேரத்தில் பிள்ளையில திட்டினோம்னா ஒழுங்காக சாப்பிடாதுங்கன்னு சொல்லி எப்படிலாம் சமாதானப்படுத்துதுன்னு பார்த்தியா? சரியான ஆள் தான் அன்னைக்கு லீக்கப்போ. கேட்டி அதுக்கு தானே தாய் வேணும்னு சொல்கிறது. தாய் இல்லைன்னா அந்த பிள்ளையில நாய் கூட நக்கி பார்க்காது, கோழி கூட கொத்தி பார்க்காதட்டி. தாய் இருக்கிற வரைக்கும் தான் பிள்ளைகளுக்கு மதிப்பு. அது எங்கே இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியுது? 24 மணி நேரமும் அம்மா அதை சொல்கிறா, அம்மா இதை சொல்கிறான்னு என்னத்தையாவது சொல்லி திட்டிக்கிட்டே தானே இருக்குதுக. அம்மா எதுக்கு சொல்கிறான், அம்மா நல்லதுக்கு தானே சொல்கிறான்னு எங்கே காதில் வாங்குதுக. நம்மளே வாங்க மாட்டேங்கிறோம், மாமா மாமியாக சொன்னால் எடுத்து பேசுகிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், நம்மளை மாதிரி கல்யாணம் காட்சி பண்ணி அது அது பிள்ளையில வழக்கையில் தானே அவங்க அம்மா அப்பா சொன்னதோட அருமை தெரியுது. அதை நீ சொல்றது உண்மைதான் நெடுவலி. அதை நானும் என் தங்கச்சி நயன்தாராவும் எங்கள் அம்மாட்ட என்னென்னலாம் பாடுபடுத்துவோம் தெரியுமா? அவங்க படுத்தின பாட்டுக்கெல்லாம் தான் நான் என் மகள்கிட்ட இப்போ அனுபவிக்கிறேன். எங்கள் பூ மாதிரி ஒத்தாள் போதும்ட்டி வீட்டையே ரெண்டாக்கிடுவல்ல. எக்கா நீனும் பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கலாம். என்ன மனசா சித்தி, நீங்களும் பூ மாதிரியே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நானும் கூப்பிடதாம்ட்டி செஞ்சேன் நிம்மி. நம்ம நிம்மி பிங்கு ஏன் நம்ம கிச்சா கூட வரம்ட்டி, வா போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் கூட்டதுக்கு. சித்தி இல்லாமல் நான் வரமாட்டேன், சித்திக்கு காலேஜ் லீவ் இல்லைல்ல. சித்திக்கு லீவ் விடும்போது நம்ம ஒரு நாள் டூர் போய்க்கிடுவோம்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே அவளை என்ன செய்யறது? அவள் ஒரு முடிவெடுத்தானா அதுலேருந்து மாற மாட்டாட்டி. சரி ஆளுக்கு ஒவ்வொருத்தி துணைக்கு துணையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அன்னிக்கலிக்கா நீங்களும் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிடுங்கக்கா, அதான் எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டீங்கல்ல. இருக்கட்டும் டி மாடனே, நீங்கள் எல்லாரும் வயிற்றுக்கு சாப்பிடுங்கம்மா. அப்புறம் யாருக்கும் வேணும்னா இடையில எச்சிக்கையோடு எடுக்க முடியாதுல்ல. நான் பிறகு சாப்பிட்டுக்குவேன், ஒன்றும் அவசரம் இல்லை, எனக்கு பசிக்கலம்மா. எட்டில பெருஞ்சோரா திங்க அடைக்க போகுதுட்டி. நானும் வண்டியில் மசாலோட உளுந்தோட ஏதாச்சும் வரும் வாங்கிக்கிறோம் தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்தா இன்னும் ஒரு பயிலையும் காணமே. அக்கா நல்ல கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு நடக்கலை பருப்புலாம் போட்டு புளியோதரைக்கிண்டி இருக்கில்ல, நல்ல கமகமனு. இதுவே வெறுஞ்சாரா திங்கவே வாசனையத்தக்கா இருக்கு. புளியோதரைனா கோயில் பிரசாதம் மாதிரி வெறுமனே சாப்பிடத்தே வேணேன். வடை கடையெல்லாம் தேவையில்லக்கா, நல்லாத்தான் இருக்கு. சரிட்டி வேணா சார், சரிட்டி. மாமாவுக்கும் புளியோதரைனா ரொம்ப பிடிக்கும். அந்த கிளடிக்கும் மாமாவுக்கும் எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன். சாப்பிட்டுக்காலோ என்னமோ தெரியல, வீட்டில் இருந்தாலே அந்த மனுஷன் ஒழுங்காக சாப்பிட மாட்டாரு. என்ன செய்ய போறாரோ, ரெண்டு நாள் பாட்டுக்கு என்னம்மா கிடக்க போகுதோ வீடு தெரியல. எக்கா அன்னைக்கிலிக்கா நாங்கள் வந்து ஏறி இம்புட்டு நேரம் உட்காந்துருக்கோமே, யாராவது ஒருத்த வாயிலிருந்து வீடு வச புள்ள குட்டின்னு வந்திருக்கா? நீ மட்டும் எப்போ பார்த்தாலும் மாமா புருஷன் வீடு மாமியார்னு அதே நினப்பாவே இருக்காதக்கா. பிள்ளைய ரெண்டும் கூட்டிகிட்டு வந்திருக்கியா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணு, நல்லதை பிள்ளதை சாப்பிடு, ஊரை சுற்றிப்பாரு. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்காம சும்மா எப்பா பார்த்தாலும் எதையாவது நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்க. ஒரு குடும்ப இஸ்திரி என்றால் இப்படி எல்லாம் குடும்பத்தை நினைத்து கவலைப்பட வேண்டும் என்று அந்த கால வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அன்னைக்கிலிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மள எல்லாம் குடும்பமே தண்ணி தெளிச்சு விட்டுருச்சு. நம்ம எல்லாம் அந்த குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது சரியா? அட அப்படிங்கிறேன். அட ஆமாங்கிறேன். ஊட்டி விடுமா என்ன நெடுவலிமேனே, அம்மா சாப்பிடட்டும் கிளியத்தை ஊட்டி விடுவா. ஏ கிச்சா அத்தை ஊட்டி விட்டு தான் 4 வாய் வாங்கிக்கிறா. அம்மா இன்னும் 2 பிளேட்டு காலி பண்ண வேண்டியது இருக்கு. பாவம் அன்னைக்கிலிக்கா வேற நிறைய சோறாக்கி எடுத்துட்டு வந்துருச்சு, வீட்டுக்கு கொண்டு போனா வீணா போயிரும். நம்மளே காலி பண்ணி அதை மனசை திருப்திப்படுத்தி விடுவோம். பயவுல 1 வாய் சோறு காண்டி எப்படி போட்டு கொடுக்குது பாரு. அன்னைக்கிலிக்கா காலு வலிக்குதுன்னா இங்க வந்து உட்காந்து காலை நீட்டிக்கோங்கக்கா. இருக்கட்டும் டி மாடனே, சும்மா இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இறங்கிடுவோம்ல. ஆ உட்காந்துருக்கேன் சரிக்கா. டேய் வீட்டுல இருந்து வரையிலேயே உனக்கு இருந்துட்டு வான்னு சொன்னேன்லடா, இங்க வந்து ட்ரெயின்ல ஆய் வருது உச்சா வருதுன்னு. இப்ப சாப்பிடவும் வருதுமா, என்ன கூட்டிட்டு போமா. எனக்கு வேலை வச்சு தொலைஞ்சிடாத.
அன்னைக்கிலிக்கா நெடுவாளி மையம் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டானே, இனி போயிட்டு திரும்புற வரைக்கும் நெடுவாளி என்ன நிலைமையாக போறான்னு தெரியலேக்கா. இல்ல சின்ன பிள்ளைங்க அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும், அதுக்கு களி விடுறதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா சரியா வருமா? ஹே பாடா, போய் உட்காரடா, போடா. சரிமா. மாடுன்னு கொட்டாவி விட்டுட்டா கண்ணெல்லாம் சொருகிருச்சாட்டு இருக்கு. மாடுனே அப்படியே தூங்குட்டி. சரிக்கா, எனக்கு தூக்க வருது, இறங்கணும்னு எழு. அது சரி, உண்ட மயக்கம்ங்கிறது இதுதானோ? எக்கா அன்னைக்கிலிக்கா என்ன மருமோ பிங்க் கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு தூங்குற, சன்லைட் ஹெவியா இருக்காமோ? இங்க வேற இந்த குட்டி பண்ற கூத்த. பட்ட 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 மசால் பட்டமா, டீமா வட்டமா வட்டமா வட்டமா, மசால் பட்ட டீ சூடா இருக்குமா? டீ 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 சூடா இருக்குமா? டீ சூடா இருக்குமா? எப்ப தம்பி என்ன மசால் வடை இருக்கு கத்திட்டு வந்தே, சம்சா மடனே வச்சிருக்கீ என்ன? அம்மா மசால் வடை தீந்துருச்சுமா, சமோசா இருக்கு வாங்கிக்கமா, டீ சூடா இருக்குமா? சூடா. எடி வனசா நெடுவலி, இவளெல்லாம் தூங்கிட்டு அழுகிட்டு உங்களுக்கு டீ எதுவும் குடிக்கிறதுனா குடிங்கிட்டு அக்கா வாங்கி தரேன். எக்கா நீ வாங்கி கொடுக்கறோம்னு சொல்லல, வேணாம் சொல்ல முடியும். அட உன் அன்பை நிராகரிச்சது மாதிரி ஆயிராது, ரெண்டு சம்சாவும் ஒரு டீயும் சொல்லுக்கா, சும்மா அடிச்சு விடுவான். சரி டீ. தம்பி அவளுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு ரெண்டு சம்சா கொடுத்துட்டு எனக்கு ஒரு டீ மட்டும் கொடுப்பா, எனக்கு சம்சா வேணாம். எக்கா நம்ம கிட்ட சம்சா சூப்பரா இருக்கும்க்கா, சாப்பிட்டு பாருக்கா. இல்லப்பா எனக்கு என்ன பலகாரம் அதிகமா சாப்பிட்டா ஒத்துக்கறாது, தலையை சுத்தான், டீ மட்டும் கொடு. அம்மா எனக்கு சம்சா வேணுமா? கிச்சா இப்பதானே சாப்பாடு சாப்பிட்டேன், சாப்பாடு சாப்பிட்டு இப்பதான் பாத்ரூம் போயிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற, அடுத்து சம்சா கேக்குற, அதெல்லாம் ஒன்னு வேணாம், பேசாம அக்காவோட படுத்து தூங்கு. எடி சின்ன பிள்ளை சாப்பிட ஆசைப்படுறவனே ஏன் மாட்டம் சொல்ற? அவனுக்கு ரெண்டு வாங்கி கொடுப்பான், சாப்பிடட்டும். எக்கா அவன் தின்றுகிட்டே இருந்தானா போய்கிட்டே இருப்பேன்க்கா, அப்புறம் நான் களி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதே. அம்மா சீ நாயி, சும்மா இரு. சின்ன கழுதையோ ஒவ்வொரு திங்கிற பொருளையும் பாக்கையில வாங்கி திங்கணும்னு ஆசைப்படத்தான் செய்யுங்க, அதுக்கு பாத்ரூம் கூட்டிட்டு போறதுக்குலாம் அழுப்புப்பட்டு இருந்தா புள்ள வளர்க்க முடியுமாட்டி, நல்லா இருக்கு இவளோட. தம்பி அந்த சின்ன பையனுக்கும் சம்சா டீ கொடுத்துருப்பா. போதுமாமா, இன்னொரு சம்சா எதுவும் கொடுக்கட்டுமா? போதும்ப்பா போதும்ப்பா, எல்லாருக்கும் போதும். கிச்சா நீ திண்டுபிட்டு பாத்ரூம் போனா ஆய் வருதுன்னு சொல்லும் அவனை, அப்புறம் இருக்கு உனக்கு.